இன்றைய இந்த ஆசிரியத்தான இசை முகப்படுத்த நிகழ்வை தலைமையிலாக நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை, இதை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது பிரதான வளமான கருணசிங்கம் அவர்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அந்த ஆலோசனைகளை வழங்கி நம்மை நடைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மகாண கல்வி படிப்பாளர்கள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நமது சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்ற ஆசிரியர் தேவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்திய மாலைநேர வணக்கங்களை மகளுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த தொழில்நுட்ப கல்லூரி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் நிறைந்திருக்கின்றன. வடக்கின் கல்விப்புலத்திலே ஒரு பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக துணிவுடன் ஒரு கூட்டம் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே மாகாண கல்வி படிப்பாளர் அவர்கள் உரையாற்றியுள்ள போது, வடக்கிலே அல்லது இலங்கையிலே இன்னொரு மாகாணம் இருந்தால் இது 10வது மாகாணமாக மாறியிருக்காது என்று ஒரு ஐயம் எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் அந்த காலத்தில் கொடுக்கும் 1970களுக்கு முற்பட்ட காலம் இலங்கையில் அனைத்து பதவிகளும் சுமார் 70 வீதத்திற்கு மேற்பட்டவர்கள் தமிழர்களாக தமிழ் பேசுபவர்களாக இருந்த காலம். கால ஊட்டத்தின் மாற்றம், கொடிய யுத்தம் என பல்வேறு காரணங்களினால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு மத்தியில் நமது ஒரு புத்திஜீவிகள் கூட்டம் நாட்டை விட்டு அகல அல்லது நமது பிரதேசங்களை விட்டு அகல நமது கல்வித்தரம் சிறிது கீழறங்கியதுதான். ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்கு இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இந்த ஆசிரியத் தொழிலை, அதுவும் கணித விஞ்ஞான துறை சார்ந்த பட்டதாரிகள் பெரும்பாலானோர் இந்த ஆசிரியத் தொழிலில் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் நிச்சயம் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன. ஏற்கனவே ஒரு நடசிங்க சோழர் கூறியது போல் சொன்னார், உங்களுக்கு அந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் நிச்சயம் இந்த ஆசிரியர் இசைமுகப்படுத்தல் சேவையை நாங்கள் நிறைவேற்றி தர வேண்டியது எங்களது கடமை. ஏனெனில் உங்களது நியமன கடிதத்தில் அல்லது உங்களது பதவி உறுதிப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒன்று. ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய கடமைகளை தாங்கள் சரியாக நிறைவேற்றும் போது நிச்சயம் அவரது கல்விப்புறத்தில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கை வரும். ஒவ்வொருவரும் தங்களது கடமைகளை விட்டு மற்றவர்களது கடமையை செய்ய விளைகின்ற போதுதான் முரண்பாடுகள் தலக்குகிறது. அதை போல் பெறுபவர்களும் கீழ்நோக்கி செல்கின்றனர். ஒவ்வொருவரும் தனக்கு என்ன கடமைகள் வகுக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை தெளிவாக உணர்ந்து தனக்குரிய கடமையை ஆற்றுவோமாக இருந்தால் நிச்சயம் நாம் இவ்வாறு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அண்மைக்கால பொதுவர்களை நீங்கள் பார்க்கின்ற போது காப்பக உயர்தரத்தில் வடக்கு மாகாணம் ஒரு சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைகளிலும் முதலாவது அல்லது இரண்டாவது இடத்தில் நாங்கள் காப்பக உயர்தரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கிரீம் ஆஃப் த கிராவ், அதாவது வெற்றியாளர்கள் பலரை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நமது வடக்கு மாகாண ஆசிரியர்களிடம் இருக்கின்றது அல்லது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் அவ்வாறு நாம் சாதனையாளர்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது காப்பக சாதாரண தர பரீட்சையில் அவ்வாறான சாதனையை எம்மால் உருவாக்க முடியவில்லை. என்ன செய்யலாம், அதற்கு வழிகள் என்ன, அவற்றை தேட வேண்டிய பொறுப்பு எங்களை சார்ந்ததாக இருக்கிறது. மாகாண கல்வி பணிப்பாளர் தனது உரையிலே ஒவ்வொரு ஆசிரியரும் அர்ப்பணிப்புள்ளவனாக இருந்து தனது சேவையை செய்யும் போது நிச்சயம் நாங்கள் அந்த பழைய இனத்தை அடையலாம் என்ற தனது ஆதங்கத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஆம், ஒரு சில ஆசிரியர்கள் தவிர நாங்கள் அனைவருமே அர்ப்பணிப்புள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த அர்ப்பணிப்பினூடாக நாம் அந்த நிச்சயம் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். சில கஷ்ட நஷ்டங்கள் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றன, ஆசிரியர்களும் அதே போல தான். ஆனால் அந்த கஷ்டங்களை தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் நமது கடமையை சரியாக செய்ய விளைகின்ற போது நிச்சயம் நாங்கள் மாற்றத்தினை உருவாக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற போது 21 வருடங்களுக்கு முன்பு இதே போல் ஒரு ப்ரீ சர்வீஸ் நான் ஆசிரியர்களாக கலந்து கொண்டதை இந்த இடத்திலே எண்ணி பார்க்கிறேன். அந்த இடத்திலே எங்கள் முன் உரையாற்றிய ஒரு பணிப்பாளர் சொன்னார், இதே போல் நாங்கள் ஆசிரியர்களாக உங்களைப் போல நாங்கள் கூடியிருக்கின்றோம். அந்த இடத்தில் உரையாற்றிய ஒரு ஆசிரியர் சொன்ன வரிகள், பணிப்பாளர் சொன்ன வரிகளை சிந்தனையை தொட்டார். உங்களுக்கு தெரிந்து குஞ்சியளவும் கொடுந்தானை கோட்டளவும் மஞ்சளளவும் அடங்க, குஞ்சியளவும் கொடுந்தானை கோட்டளவும் மஞ்சளளவும் அடங்க, நெஞ்சத்து நல்லம் யார் நடுநிலம் யார் பெற்ற கல்வி அழகே அடங்கும். யார் கல்வியை சிறந்து விளங்குகின்றாரோ அவன் தான் அங்கே அழகுமே. அவர் அதை அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள். ஏனெனில் அவர் சொன்னார், சில ஆசிரியர்கள் களத்தை திறந்து விட்டு சங்கிலியை காட்டி கொண்டு வந்தார். நான் அப்போது ஆசிரியனாக இருந்தார். அந்த ஆசிரியரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள், அவை தம்பி நீ அழுத்தி இருக்கின்ற இந்த சங்கிலி அடங்க, நீ சித்தனையை திறந்து விட்டு காட்டுகின்ற வாழ்வு அடங்க, அல்லது பல
அவர்கள் பொன்னாசிரியை பார்த்து சொன்னார், நீங்கள் சட்டையை மட்டும் வைத்து அல்லது சாதியை மடித்து கட்டி கட்டியிருக்கின்றவர்கள் எல்லாம் அழகல்ல. ஒரு ஆசிரியர் எப்போது அழகானவராக மாறுகின்றார் என்றார், அவன் கல்வியினை சிறந்து விளக்குகின்ற போதுதான் அழகானவராக மாறுகின்றார். அன்று அவர் சொன்ன வரிகள் அந்த மண்டபத்திலே கூடியிருந்த எங்கள் அனைவருக்கும் சுட்டது. நாங்கள் அன்று தீர்மானித்தோம், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியருக்குரிய உடையை அணிய வேண்டும். நாங்கள் நடந்து போகின்ற போது பார்ப்பவர்கள் எங்களை ஆசிரியர் என்று நினைவுடக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும் என்று அன்று நாங்கள் சிந்தித்தோம். அந்த சிந்தனையின் விளைவு நாங்கள் ஆசிரியத்துவத்தில் இது எங்களுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சி கிடைத்தது. நான் நிச்சயமாக நம்புகின்றேன், போன முறையிலே மண்டபத்தில் இருந்தவர்கள் பலர் அந்த கல்வி நிர்வாக சேவையாளர்களாக எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அதை எடுத்து நாங்கள் பெருமைப்படுவோம். அதே போல பலர் எஸ்என்பிஎஸ் கிடைத்து சென்றார்கள், எங்களுக்கும் செய்தி அனுப்பினார்கள், மகிழ்வு செய்தோம். அதே போல் வேறு சில ஆசிரியர்களாக எங்களுடன் இணைந்து கொண்டவர்கள், அதே போல் போராட்டத்துக்கு முதன்முறை பயிற்சியில் இணைந்து கொண்டவர்கள், இலங்கை வெளிநாட்டு சேவை கிடைத்ததாக எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினார்கள், மகிழ்வடைந்தோம். அதே போல் உங்களுக்கும் பலர் இருக்கிறீர்கள், வேகமாக வளரக்கூடியவர்கள், அதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அந்த வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்துகின்ற போது நாங்கள் நிச்சயம் எங்களையும் வெற்றி காண முடியும், சமுதாயத்தையும் வெற்றி காண வைக்க முடியும். ஆகவே அதற்கு நாங்கள் கிடைக்கின்ற தொழிலை தீபமாக மதித்து அர்ப்பணிக்கூடியவர்களாக செய்ய வேண்டும். ஒரு ஆசிரியராக நாங்கள் படிக்கிட்டு விட்டால் அந்த ஆசிரியருக்குரிய உடை அறிவை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டியது அவசியம். நான் நிச்சயம் நம்புகின்றேன், நீங்களும் நாளையிலிருந்து அவ்வாறு ஒரு நல்ல ஆசிரியருக்குரிய உடை வழங்கிய வருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயம் நீங்கள் அதை வந்து உங்களுடைய வளர்ச்சியை காட்டுகிறீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது வடக்கின் கல்வி புலத்தின் கல்வியின் வீழ்ச்சி அல்லது கல்வியின் மாற்றம் குறித்து பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றவர்கள். உங்களுக்கு தெரியும், காப்பக சாதாரணத்தில் ஒன்பதாம் கட்டத்தில் இருப்பதற்காக வடக்கு மாகாண கல்வியின் பாரிய மாற்றத்தை காட்டவில்லை என்றார்கள். கடந்த 8 வருடங்களோடு ஒப்பிடும் போகும்போது இந்த வருடம் 5.4 வீதத்தினால் வடக்கின் கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறார். அது யாருடைய மகளிர், உங்கள் ஒவ்வொருவருடைய அர்த்தம் உள்ள மகளிர்கினால் தான் அந்த வளர்ச்சி. நீங்கள் ஒவ்வொருவரும் இயங்கியபடியால் தான், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சேவையை ஆற்றியபடியால் தான் இந்த வேகமான வளர்ச்சியை இந்த வருடம் வடக்கு மாகாணம் பண்ணியிருக்கிறது. அடுத்த வருடம் நாங்கள் இதேபோல் ஒரு பாய்ச்சலை பாய்வமாக இருந்தால் நாங்கள் 5வது இடத்திற்கு வர முடியும். அதற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்பு தேவை. குறிப்பாக கணித விஞ்ஞான பாடங்களை வடக்கு மாகாணம் பாரிய சவாலை சந்தித்து கடந்த காலங்களில் கூட கணித விஞ்ஞானத்திற்கு ஆசிரியர் போதிய அளவு இருக்கவில்லை. அது உங்களது வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். ஆனால் இன்றைக்கு அர்ப்பணிப்புள்ள ஆளுமை மிக்க ஒரு நல்ல கூட்டம் உங்களுக்கு நினைத்திருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் நீங்கள் இணைத்து 5.84 வீத மாற்றத்தை காட்டியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அடுத்த வருஷம் நிச்சயம் இன்னும் மாற்றம் கிடைக்கும். எனது மனதை தொட்ட இன்னொரு சம்பவம், கடந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் எல்லோருமே குடும்பக்காரர்கள் 21 பொருட்களோடு வந்து இங்கே நிற்க போகின்றோம். ஆகவே வீட்டு பொறுப்புகளும் இருக்கின்றன. ஆகவே அதையிட்டு நான் கடந்த வெள்ளிக்கிழமை 21 தேவையான மிராக்கரி சாமான வாங்கி வச்சுருவோம் புரிஞ்சு கொண்டு மிரணாமடம் சந்தைக்கு சென்றது. அப்போ மருந்தாமடம் சந்தைக்கு சென்றீங்க, அங்கே சந்தைக்கு நான் மகனை கூட்டி கொண்டு போயிருந்தேன். ஒரு தம்பியோட ஓடி வந்தேன். அப்போ இந்த மாதிரி அப்படி தப்பா அவங்க ஒரு அண்ணா ஓடி வரேன், சரி பார்த்தால் இங்கே பார்த்து போவோம், அப்படி சொல்ல போவோம்னு சொன்னால், சார் நான் போன வருஷம் ப்ரீசைஸுக்கு வந்தேன் சார். ஆ சரி, என்ன விஷயம் சார், நீங்கள் அப்போ இந்த சொல்லி கவலைப்பட்டீர்கள், கணித விஞ்ஞானத்துக்கு எப்போ பொறுப்புகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகுது. நான் போன முறை போய் சயின்ஸை பொருட்படுத்து சார், 12 வீதம் மாற்றியிருக்கிறேன், 82 வீதம் எனது பாடசாலை துணுக்காயிருக்கு ஆசை, 82 வீதம் இந்த வருஷம் அந்த சயின்ஸுக்கு சித்தி வீதம், அடுத்த வருடம் நிச்சயம் அது 90 தாண்டும் சார் வந்து உறுதியாக சொன்னோம். மீண்டும் மட்டத்தை குறைச்சி அதேபோல் ஒவ்வொரு ஆற்றலுடன் நீங்கள் நிறைய பெருமையை இருக்கிறீர்கள். நிச்சயம் நீங்கள் வடக்கில் கல்வியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றன. நாங்களும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், நீங்களும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும், மனிதன் மாசன கற்றோரும் சீர்தூக்கி மனதில் கற்றோர் சிறப்புடையது என்கிறது அவர். ஒரு மனதிலும் பார்த்த கற்றோர்களை மதித்தது பண்டைய தமிழ்ச்சந்தான். அதனால் தான் அந்த ஆசிரியர்களுக்கு அது உரிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு உரிய மதிப்பை சமுதாயம் வழங்கியிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆசிரியத்துவம் குறித்து பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ஏன் அந்த நிலை உருவாகும், அதற்கு காரணம் யார், நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக பண்டைய சமுதாயம் ஆசிரியர்களை தலைமையில் தூக்கி வைத்து அவர்களுக்கு விழாக்கள் எடுத்தோம். இன்றைக்கு அந்த விழாக்கள் பேருக்கு எடுக்கின்ற விழாக்களாக மாறிவிட்டன. ஏன் அந்த மாற்றம் உருவாகும், அதற்கு யார் காரணம், அன்றைக்கு ஆசிரியத்துக்கு ஒரு அறத்தொழிலாக செய்தார். இன்றைக்கு பலர் அறத்தொழிலாக செய்கின்ற போதும் சிலர் அதை வியாபார தொழிலாக மாற்றிவிட்டார்.
பணம் இன்றைக்கு வாழ்க்கையில் தேவையான ஒன்றுதான். ஆனால் அதற்காக பணத்துக்கு நாங்கள் நூறு வித வடிவையை அனுப்பிவிட முடியாது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 21 நாளில் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் 3 வருடம் படித்தவர்கள் இந்த 21 நாளில் என்னத்தை இங்கே சொல்லித்தரப் போகிறார்கள் என்று ஒரு கேள்வி கொள் மனதில் வரலாம். உண்மைதான், நாங்கள் பாடத்துறைகளை நீங்கள் விற்பல, நாங்கள் புதிதாக பெரிதாக்கியதை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர முடியாது. அல்லது இந்த 21 நாட்களில் உங்களில் அவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட எங்களால் முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியரிடம் சமுதாயம் என்னத்தை எதிர்பார்க்கின்றது? ஒரு ஆசிரியத்தை அர்ப்பணிப்பு மனப்பாக்கு எவ்வாறு இருக்க வேண்டும்? எமது இந்திய நிலை என்ன? எமது தியாகம் எவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுகிறது? இவற்றை நீங்கள் உணர வைப்பதற்கு நாங்கள் இந்த 21 நாட்களை எண்ணிப்பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், கொடிக்கட்டி பறந்த தமிழ் பேசும் மக்களின் கல்வியில் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுமார் 72% மேற்பட்டோர் சகோதர மொழி பேசுகின்றவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு தனித்துவத்தை காட்டிக்கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் வடக்கு இன்றைக்கு யாழ் போதனா வைக்கிய சாலையில் சென்று பாருங்கள். மருத்துவர்களாக இருக்கட்டும், அல்லது தாக்கியர்களாக இருக்கட்டும், ஏன் சிற்றூரியர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு சுமார் 50% மேற்பட்டோர் சகோதர மொழி பேசுபவர்களாக இருக்கிறார். நான் இனத்துவம் பேச வரவில்லை, ஆனால் ஒரு இனம் தக்கென பிழைக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு இனம் ஒரு நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால், ஏன் நீங்கள் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள், ஒன்று கல்வி அல்லது செல்வம் இல்லாதவனை நாங்கள் ஒதுக்கி விடுவோம். அவன் அண்ணனாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், அவனோட கல்வி இல்லை அல்லது பணம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பது குறை. அது யதார்த்த முறைக்கு ஒரு நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறது. நாங்கள் கல்வியாகவே அல்லது பொருளாதாரத்தில் நாங்கள் பலகீனப்படுகின்ற போது தமிழ் பேசும் சமுதாயம் இந்த நாட்டை விட்டு புறக்கணிக்கத்தக்கத்தாது உலக இயக்கி. ஆகவே இதை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் செய்ய வேண்டிய இருக்கின்றது ஒரே ஒரு ஆயுதம், கல்வி. இந்த கல்வியூடாகத்தான் நாம் இழந்தவற்றை நமது அடுத்த சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கு ஒரு நாள் உலகத்திலேயே மிகச் சிறிய நாள் கல்லூரி. ஆனால் அந்த நாடு இன்றைக்கு உலகத்திற்கு வலிமை பேசிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எந்த கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், அல்லது எந்த பெரிய நிறுவனங்களின் தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது எந்த பெரிய நிறுவனங்களின் மூளைசாலிகளாக இருக்கட்டும், அல்லது எந்த வருட நடவடிக்கைகளின் உலகளாவிய நடவடிக்கைகளின் கர்த்தாக்களாக இருக்கட்டும், அந்த யூதர்கள் தான் ஸ்டீலில் இருந்து அந்த நவலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆயுதங்கள் இது மட்டும் இன்றைக்கு அந்த நாடு கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஏன் எங்களால் அவ்வாற முடியாது? ஒரு ஒரு ஆயுதம் கேள்வி. நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறது. லட்சியம், இந்த கல்வியினால் தான் நாம் நமது நாட்டினை மாற்றி அமைக்க முடியும். அந்த கடமை எங்கள் ஒவ்வொருடைய தலைமையில் சுமத்தப்பட்டிருக்கிறது. யுத்தங்கள் முடித்து எத்தனை உயிர்ப்பறிகளை கொடுத்து நாங்கள் மீட்க முடியாத ஒன்றை இந்த கல்வியினால் மட்டுமே மீட்க முடியும். உலக புரட்சி முடித்து ஒரு பெரிய கூட்டத்தின் மட்டத்திலே உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போது அவர் அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்ற கூட்டத்திலே லெனின் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற போது அவர் சொல்லுகின்ற, மக்களை நாங்கள் ஒரு பெரும் புரட்சி செய்து சாதித்து விட்டோம், அடுத்த கட்டம் உங்களை அனைவருக்கும் பாரிய பொறுப்பு இருக்கின்றது என்று சொல்லும்போது ஒரு சிறுவன் எழுந்து கேட்கிறார், எனது பொறுப்பு என்ன? ஆ தலை, உனது பொறுப்பு படிக்க வேண்டும், படி என்று சொல்லியிருந்தார். அடுத்து ஒரு இளைஞர் எழுந்து கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் படியுங்கள் என்றார். அப்போது மூன்றாவது முதியவர்களுக்கு, ஐயா எங்களது கடமை என்ன? படியுங்கள் என்று சொல்லியே முடிக்கின்றார். ஆகவே வயது ஒருவாறு நாங்கள் அனைவரும் படித்துக் கொண்டிருந்தால் தான் இந்த நாட்டை எங்களால் ஆள முடியும், அம்மா நம்ம சமுதாயத்தை வளர்ச்சி பெற வைக்க முடியும். ஆகவே அந்த அறிவு என்ற ஆயுதத்தின் மூலம்தான் நாம் நிச்சயம் ஒரு மக்களை மாற்றி அமைக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து சற்று சிந்தியுங்கள். உங்கள் கடமைகள் நிறைய இருக்கின்றன, பொறுப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்த பொறுப்புகள் மத்தியில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக குறைந்தது ஒரு 100 பிள்ளைகளையாவது உருவாக்கி விடுவோமாக இருந்தால் இந்த நாடு, எமது இனம், எமது மொழி பேசும் மக்கள் எங்கோ மாறி மாறி விடுவார்கள். அந்த கடமையை நாங்கள் உணர்ந்து செய்வதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். வடக்கின் கல்வி குறித்து பல்வேறு விமர்சிக்கின்ற நிலையை நாங்கள் நிச்சயம் மாற்றி அமைக்க முடியும் என நம்புகிறோம். அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையும் அமைக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ப்ரீ சர்வீஸ், அதாவது இந்த ஆசிரியருக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வுக்கு நாங்கள் அனைவருமே கூடியிருக்கின்றோம். இந்த ஒரு உயரிய நோக்கத்திற்காக
உமது சகாக்களின் கல்வி புலத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம். அந்த வகையில் நமக்கு இந்த நிகழ்விற்கு வழிகாட்டியாக இருந்து உண்மை எல்லாம் வழிபடுத்திக் கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி பணிப்பாளர்கள் இந்த நேரத்தில் உடனே கலந்து தனது கருத்துக்களையும் தனது ஆரோக்கியங்களையும் எங்களுடன் பகிர்ந்து இருக்கின்றார். அவரது ஆரோக்கியங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரின் கையிலை சார்ந்ததாக இருக்கின்றது. திரு ரணசிங்கமையா அவர்கள் குறிப்பிடும் போது சொன்னார், ஒரு தலை ஒரு அரசு கட்டளையை அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அமைச்சர்களுக்கும் அவர்களுடன் இருக்கின்ற அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் இருக்கின்றது போல் இன்றைக்கு இந்த மாவட்ட கல்வி பணிப்பாளரின் ஆதரவுகளை சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை எங்களையும் உங்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு ஆசிரியனும் நான் எடுக்கின்ற சம்பளத்திற்கு மேலதிகமாக நமது மக்களுக்கு எனது மாணவர்களுக்கு ஏதாவது செய்வோம் என்று அந்த சிந்தனையை நிறுத்தி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.